அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்டுல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்பு உள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யாரு வேணாலும் கேட்கலாம். கேளுங்க, 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு கரம், 10 ரூபாய் ரெண்டு கரம், 10 ரூபாய் மூணு கரம். இந்த பொறுவை புடி, பணத்தை எடு. இந்தாங்க, இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் விரிக்கலாம், கச்சேரிக்கும் விரிக்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காளம். இத எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காளம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடன்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யார் கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துருவேன். ஆளை விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம், 2 தரம், 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெத்த காசுல ஜபக்காலம் 20 ரூபாய், 1 தரம் 50 ரூபாய். தெளியா, தெளியா. கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலயா கூற முடியோ? முட்டை ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? ஏலந்தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜம்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய், 1 தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100 ரூபாய், 1 தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டிச்சு பாத்தியா? மாட்டிக்க. காஷ்மீர் ஜமக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? இலக்காரு ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்தா 50. இந்த வச்சுக்க, 50 ரூபாய் கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமக்காலத்தை வச்சுக்க, 100 ரூபாய் கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இதுவும் பேச்சுக்கு தானே? என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் கூடு, ஜமக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டைய இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, 4 ரூபாய் இலவசம், 4 ரூபாய் கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீர கொடுத்த 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கின? ஐயோ, இந்த ஊர்ல கடையும் போடப்படாது. ஏமா, ரூபாய் எல்லாம் சரியா இருக்கா? அட, என்ன விடுங்க அப்போ. 65 சரியா இருக்கு. ரூபாய் பத்திரமா? என்ன இப்ப இந்த ஆட்டுக்குட்டி தூக்குறீங்க? நல்லா இருக்க. இதுக்கும் சேர்த்து தாமா ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த குட்டிய சேர்க்காம வேலை சொன்னேன். இத பாரு புள்ள, குட்டியும் சேர்த்து தான் வேலை பேசினது. நீ இப்படி மக்கார் பண்ண, ஊட்டு ஆட்டு குட்டி நீ வச்சுக்க. என் வீட்டு படத்தை கூட என்ன இப்படி கராரா பேசுறீங்க? அந்த குட்டி மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அப்போ முடியாதுன்னா முடியாது, சொன்னா கேட்க மாட்டேன். என்னப்பா அதுக்கே இப்படி கோச்சுக்கிறீங்க? சேர்த்த கொடுங்க, இப்ப தந்துடுறேன். தங்கமணி, என்னையா? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. ஆமா, நான் நாள் கிட்ட அவ்வளவு கெஞ்சி கூத்தாடியும் இந்த குட்டியை என்கிட்ட குடுக்கலையே. உங்ககிட்ட எப்படி கொடுத்தான்? நியாயமா கேட்டு பார்த்தேன், தரல. எனக்கு கோவம் வந்துருச்சுல. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? சும்மா வேஷ்டியை மடிச்சு கட்டி, கைய தூக்கி விட்டு, மீசிய முறுக்கி விட்டு விட்டேம்பார் ஒரு அறை. அப்புறம் கால ஒரு எத்து விட்டேம்பாரு. அவன் எங்க போய் விழுந்தானே தெரியல. அப்புறம் முதுகுல ஒரு குத்து வச்சேம்பாரு. அப்புறம் அடி தாங்க முடியாம அம்புட்டு ஆட்டை விட்டு ஓடி போட்டான்ல. உனக்கு வேண்டி இருந்த குட்டி தானே, அதனால இத கொண்டு வந்தேன். யோ, எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா? ஏண்டா, நான் இந்த அடி அடிக்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டில அப்படி என்னடா இருக்கு? இந்த ஆட்டுக்குட்டி அவளுக்கு வேணும், அவ மனசு எனக்கு வேணும். அவ மடையா, இத நீ முதல்லயே சொல்லக்கூடாதா?
காதலுக்கு நான் எப்பவுமே பச்சை குடி காட்ட வேண்டாம். அப்ப குட்டி எடுத்துக்கிட்டா? எடுத்துட்டு போப்பா. ரொம்ப நன்றிங்க. பாவம், எனக்காக நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்க. வள்ளிமேல், நான் உங்க வீட்டுக்கு மொத மொத வந்தப்ப நான் பசியோட இருக்க கூடாதுன்னு நீ மனசார நினைச்சியே, அதுக்கு இத கூட நான் செய்யறேன்னா நான் மனுஷனே இல்ல. வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம், காட்டு அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க, நான் நேரம் அங்க இருந்தா வரேன். ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன், அவன் வீட்டுக்கு போனன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறானு உணவு பாக்கத்தான் போனேன். ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு, யானைப்படை எவ்வளவு குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? பின்ன உடம்புல இருக்கிற படையே போதுங்கறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கவிதை படையே நுழைஞ்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற, சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. அதுதான் சலங்கை ஒலி. சரிம்மா. யோ, இதுவரைக்கும் நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்தது உன் தங்கச்சி கல்யாணம். இப்ப அதுவும் நடந்துருச்சு. இந்த சந்தோஷமான நாளுக்கு தான் நானும் இதுவரைக்கும் காத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்னையா பதில் சொல்ல போற? என் கழுத்துல எப்பயா மஞ்ச கயிறு கட்ட போற? மாமா. யார் மணி? நான் யாருன்னு கேக்குற அளவுக்கு உங்க கோவம் இன்னும் மாறலையா மாமா? உன்னை யாருன்னு தெரியலங்கிற மாமே மச்சாங்கிற என்ன விளையாடுறிய? நீங்க என்ன வசதியை வச்சுக்கலங்கிறதுக்காக உங்க கூட சண்டை போட்டுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போனது தப்புதானு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க மாமா. மரியாதையா சொல்லிரு, இல்ல நான் உன சும்மா விட மாட்டேன். என்ன நாடகம்? தொட்டு தாலி கட்டின புருஷனை இப்படி தட்டி கழிக்க முடிவு பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த பச்சை புள்ளியோட முகத்தை பார்த்து போறவும் உங்களுக்கு மனசு இறங்கலை? ஐயா, நான் திக்கத்தவ பேச மாதிரி வந்திருக்கேன், நீங்களாவது எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. எங்க கிட்ட முறையிட்டு என்னமா பிரயோசனம்? நியாயத்தை கேட்டு கொடுக்க ஊர் பெரியவருக்காக பஞ்சாயத்து இருக்கு, அங்க போய் சொல்லுமா? இப்ப கூட உன் பிராதி மேல எங்க யாருக்கும் நம்பிக்கை இல்ல. செல்வராச பத்தி நல்லா தெரியும், அவன் தங்கமான புள்ள. ஆமா, அவனை நீ இந்த கோட்டுக்குள்ள நிக்க வச்சுட்ட. எங்க கிராமத்து வழக்கப்படி கோட்டுக்குள்ள நின்னா உயிரே போற மாதிரி அம்புட்டு பெரியமான பிரச்சனை. அவனை நீ உன் புருஷன் தக்க ஆதாரத்தோட நிரூபிக்கல, உன்னை பொம்பளன்னு கூட பார்க்காம தண்டிச்சிருவேன். நான் குத்தவாளினா, நீங்க என்ன தூக்கில போட்டாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அவர் குத்தவாளினா, நீங்க அவரை தண்டிக்க வேண்டாம், என்னோட சேர்த்து வச்சிருங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? அதான் என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்? அதே கண்கள், அதே மூக்குக்கள், அதே காதுக்கள். அங்கேயும் ரெண்டு இருக்கு, இதுலயும் ரெண்டு இருக்குதுங்கள். எல்லாமே சரியா இருக்குதுங்கள், ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் உதைக்குதுங்கள். என்னையா உதைக்குது? கையில குழந்தை வச்சிருக்கா, ஆனா அந்த குழந்தை இந்த போட்டோல இல்லையே. பயாட்ட பக்கம் செல்வராசு மாட்டிக்கிட்ட. இப்ப நீ என்ன சொல்ற? குத்தத்தை நான் ஒத்துக்கிறேன். குத்தத்தை ஒத்துக்கிட்டா நம்ம ஊர் வழக்கப்படி இதுக்கு தண்டனை கொடுக்கணும், பெருசா கொடுக்கணும். ஆரம்பத்திலே இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டதுனால செல்வராசு இந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு தீர்ப்பு சொல்லி பஞ்சாயத்து கலையுது.
முதல்ல வாமா இங்கிருந்து. நான் ஆசைப்பட்டு உன்னுடைய என்ன வாழத்தான் விடல, சாபம் விட மாட்டேங்கிறே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பட்டு தூரம் அனுபவிச்சிருக்கீங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் எப்ப நீ உசுர விட துணிஞ்சிட்டியோ? இனிமே உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க என்னால முடியாது. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ற தெரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல. என்ன சொல்ற? எல்லாம் விவரமா சொல்றேன் வா. ஏமா வள்ளிமயில ஏதோ சொல்லணும்னு ஊரை கூட்டி ஏன் முன்னாடி வந்து சொல்லு. யோ கண்ணாடி, முன்னாடி வந்தா நம்ம தெரிய மாட்டோம்யா, அங்கேயே இருந்து சொல்லட்டும். அன்னைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து செல்வராஜ் மேல பிராதி சொன்னா, இவ குழந்தை இல்லாம சொல்றா, அப்படித்தானே வள்ளிமயில? இல்ல, அவர் எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே துரோகம் நினைச்சவர். நான் சொல்ல வந்தது வேற. இவர் பொஞ்சாதின்னு சொல்லிட்டு வந்தவன் இந்த கடுதாசியை என்கிட்ட கொடுத்து எனக்கா இதை நீ ஊருக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டே போயிட்டான். நீ என்னமா சொல்ற? அந்த கடுதாசியை என்ன இதுக்கு இப்படி கொடு? நீங்க கிழிச்சு போட்டாலும் போட்டுருவீங்க. இங்க படிக்க தெரிஞ்சா தானே கிழிக்கிறதுக்கு. இவ ஒருத்தி பழசு. செட்டியாரியா, இது கொஞ்சம் படிங்க. ஊர் பெரியவங்களுக்கு செல்வி வணக்கத்தோட எழுதிக்கிட்டது. எனக்கு முன்னபின் தெரியாத செல்வராச என் புருஷன் அபாண்டமா போய் சொல்லிட்டேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன் என் மனசாட்சி என்ன உறுத்திச்சு. அதனாலதான் இந்த கடுதாசியை நான் எழுதுறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு செல்வி. குத்தம் சொல்றதுக்கு நேர்ல வந்தவ, இத சொல்றதுக்கு ஏன் நேர்ல வரல? தப்பா பிராது கொடுத்தா பொம்பளைன்னு கூட பாக்காம தண்டிச்சு விடுவோன்னு அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு பயந்துகிட்டு தான் வரல. இத ஒத்துக்க முடியாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் செல்வராசு ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊர் சம்மதிக்காது. ஏன்னா இந்த கடுதாசிய அவதான் எழுதுனாங்கிறதுக்கோ அவதான் இவகிட்ட கொடுத்தாங்கிறதுக்கோ என்ன அத்தாச்சு இருக்கு? ஐயோ, இப்படி நீங்க கேட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் கால விழுந்து அந்த சாட்சியை கூட்டி வந்திருக்கேன். ஆத்தா, இந்த பொண்ணு சொன்னது அம்புட்டு உண்மைதாங்க. உன்னை எல்லாம் நம்பி நான் வேஷ்டிய வரைஞ்சு கட்டி பஞ்சாயத்துக்கு வந்த பாரு. என்ன சொல்லணியா? போனும் வீட்டுல இந்த வேட்டி அவுத்து வைக்கணும். என்னையா பாக்குற? இல்ல என்ன ஆளுங்களை மூஞ்சுகளை பாரு. வலிமையில இனிமே யாராலையும் நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் வலிமையில ஆண்டவனுக்கு இந்த முகத்தை அறிஞ்சிருக்காங்க. அதனால யாரால முடியும்? உனக்கு எப்பேற்பட்ட வசதியில வந்தப்ப அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அநாதம் மேல அன்பு செலுத்தின. ஆனா எனக்கு தான் உங்களோட வாழ கொடுத்துக்க முடியாம போச்சு. சொல்லாதீங்க, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் மாமா என் புருஷன். இது சத்தியம். Thank you.
வலிமையில் எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? ஆவடியில தாங்க அடைச்சு வச்சிருக்கோம். செந்திரிமா, கிளி சுத்தி வந்த காப்புக்குள்ள